ஹலோ வணக்கங்க, நம்ம உழவனுங்கிற 10வது எபிசோடுங்க. இது வந்து நம்ம ஆப்பிரிக்கா மல்லின்னு சொல்லுவாங்க, நம்ம கொத்தமல்லியோட அதே டேஸ்ட்டு அதே மணம் எல்லாமே இருக்கும். ஆனால் வந்து பார்க்குறதுக்கு டிஃப்ரென்ஸாக வித்தியாசமாக இருக்கும். இது வந்து முளைச்சி வரும்போது அந்த இலை வந்து இதே மாதிரி பெருசாக வரும். அதிலேருந்து ஒரு பூ ஒரு குச்சி மாதிரி நல்லா மேலே வந்து அதில் வந்து பூ பூத்து இலைகள் வந்து சின்ன சின்ன இலையாக வரும். இந்த அதுதாங்க இதுதாங்க பூ. இது வந்து பழுத்து அதிலேருந்து விதாக கடுக விட சின்ன விதையாக இருக்கும். அந்த விதையை எடுத்து போட்டோம்னாலே போதும், முளைச்சி வரும். நம்ம எதுக்கு அதாவது எது உபயோக மல்லி என்னென்ன உபயோகத்துக்கு பண்ணுறோமோ அதுக்கெல்லாம் இதை வந்து உபயோகப்படுத்திக்கலாம். ஆனால் எல்லாமே மல்லியோட டேஸ்ட் தான், ஆனால் பார்க்குறது வித்தியாசமாக இருக்கும். அதனால தான் இது ஆப்பிரிக்கன் ஆப்பிரிக்கன் மல்லி கொத்தமல்லி. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு தோட்டத்தில் ஒரு வச்சுட்டோம்னா இது பல வித ஒரு வருஷத்துலேயே அப்படி பெருகிடும். அதான் விழுந்து விதையை பிழைச்சி அது அழிக்க முடியாத அளவுக்கு அதை பெருகிக்கிட்டே வரும். ஆனால் இதை நம்ம விதை போட்டு உண்டு பண்ணால் உண்டு பண்ண முடிய மாட்டேங்குது. அது அதாவது முளைச்சி வர்றது இயற்கையில் முளைக்கிற மாதிரி நம்ம சாதாரணமாக எடுத்து வச்சு போட்டோம்னா அது கரெக்டாக பக்குவத்தில் முளைக்க மாட்டேங்குது. இதே இது பார்த்திங்கன்னா இந்த இதில் பார்த்திங்கன்னா முள்ளு மாதிரி இருக்கும். ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இதாகாது. கொஞ்சம் பெருசான பிறகு பார்த்திங்கன்னா இந்த இலையே முள்ளு மாதிரி ஆயிரும். அதை குத்து அதை கையில் தொடும்போதே குத்தும். இது இதை வச்சு வேறு ரசம் பிரியாணி எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாமா? எல்லா இதுக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். மல்லியை சாதாரண உபயோகிக்கிறதுக்கு எல்லாமே கொத்தமல்லி தலை. ரசத்தோட டேஸ்ட் எப்படி இருக்கும்? அதே டேஸ்ட்டு தான், வித்தியாசமாக இல்லை. வாசம் டேஸ்ட்டு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ மல்லியில் காய்க்கி வைக்கிற மாதிரி இல்லை காய்க்காது இது நம்ம மல்லியில் இல்லை. அது மாதிரி வந்து காய் கிடையாது. அதுக்கு பதிலாக இந்த காய் இந்த காய் எது இது வந்து பூவு பூவுலேருந்து இதுலேருந்து ஒவ்வொரு காய் வரும். அது உள்ள சின்ன சின்ன புதுசாக ஏதோ டஸ்ட் மாதிரி உள்ள விதைகள். ஆமாம். சரிப்பா, வேறு ஏதாவது பயன்கள் இதை பற்றி தெரியுமா? பயன்கள் வந்து வேறு எது உபயோக சமையலுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. சமையலுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. வேறு எதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. மொத்தம் வித்தியாசமான மல்லி. ஆமாம். ஓகேப்பா, தேங்க்யூப்பா. வணக்கங்க.